Good evening students. Now we are seeing exercise 3.18 la part 151. In this we are seeing the 9th sum and 10th sum. Find the quadratic equation whose roots are the reciprocal of the equation 4x square minus 3x minus 1 equal to 0. Alpha beta is the roots of given equation. Namma kandupidikka vendu idinudaiya reciprocal. Reciprocal na enna varum 1 by alpha 1 by beta. Alpha udaiya reciprocal 1 by alpha. Beta udaiya reciprocal 1 by beta. So idukku namma sum of the root valakkama namma enna kandupidipom sum of the root product of the root. So now we find sum of the root. So SR sum of the root 1 by alpha plus 1 by beta. Idoda LCM enna alpha beta. So just you cross multiply. So beta plus alpha. Beta plus alpha is given here, not there. This side. Alpha plus beta 3 by 4. So 3 by 4 divide alpha beta enna kandupidichiram minus 1 by 4. So 3 by 4 minus 1 by 4 reciprocal pannina 4 by 1. Yena denominator la fraction vanda reciprocal pannum. So 4 4 cancelled. So minus 3. So we have found sum of the root kandupidichom. Retired equation ku sum of the root kandupidichom. Next enna kandupidichom product of the root. Now you multiply 1 by alpha into 1 by beta equal to 1 by alpha beta equal to 1 by alpha beta enna kandupidichom minus 1 by 4. So idu reciprocal na enna agum 4 by 1. So minus 4 by 1 equal to minus 4. So sum of the root minus 3, product of the root minus 4. So quadratic equation general formula x squared minus sum of the root x plus product of the root equal to 0. X squared minus sum of the root minus. Ekkanave or minus, inga or minus. So minus 3x product of the root minus 4 equal to 0. So x squared minus minus plus 3x minus 4 equal to 0. We get the answer for the 9th sum. So for 9th sum, x squared plus 3x minus 4 equal to 0 is the correct one. Next, if one root of the equation 3x squared plus kx minus 81 equal to 0 is the square of the other, find k. இதுக்கு நமக்கு வழக்கமா ஆல்பா பீட்டாங்கிறது கொடுத்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ். அதுக்கு நம்ம என்னென்ன தேவையோ அதெல்லாம் இந்த சைடில் எழுதிட்டோம். ஏபிசி வேல்யூ சமாப்திரட்டு ப்ராடக்ட் ஆகிறது எவ்ரி திங் ரிட்டன். இதெல்லாம் முதலே எழுதிச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு வீடியோனுடைய டைம் குறையும், அதுக்காக எழுதிருக்கோம். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒன் ரூட் இஸ் ஸ்கொயர் ஆஃப் த அதர். ரெண்டு ரூட் ஆல்பா பீட்டா நம்ம புதுசா இன்னொரு ரெண்டு ரூட் நமக்கு வேணும். அதுதான் இந்த ரிக்வயர்ட் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ். சோ ஒரு ரூட் ஆல்பாண்டா, ஒன் ரூட் இஸ் ஸ்கொயர் ஆஃப் த அதர். அப்ப இந்த பீட்டாங்கிறது என்ன நினைச்சிருக்காங்க, ஆல்பா ஸ்கொயர்னு நினைச்சிருக்கோம். சோ ஒரு ரூட் ஆல்பானா இன்னொரு ரூட் ஆல்பா ஸ்கொயர். ஒரு ரூட் ஆல்பானா இன்னொரு ரூட் என்ன பீட்டா. பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அந்த பீட்டாவை ஸ்கொயர் ஆஃப் த அதர், இந்த ரூட்டினுடைய ஸ்கொயர் சொல்லிட்டாங்க. அதர்வைஸ் பீட்டா பீட்டா ஸ்கொயர் அப்படின்னு போய்க்கலாம். சோ நம்ம ஒன் ரூட் ஆல்பா, சோ அனதர் ரூட் ஆல்பா ஸ்கொயர். சோ இங்க நம்ம என்ன எழுதுறோம், சோ லெட் ஒன் ரூட் ஈக்குவல் டு ஆல்பா, தென் ஸ்கொயர் ஆஃப் த அதர் அப்படிங்கிறப்ப அனதர் ரூட் ஈக்குவல் டு ஆல்பா ஸ்கொயர். இந்த பீட்டா தான் ஆல்பா ஸ்கொயர் அப்படின்னு வச்சுட்டோம். சோ இது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சம் ஆஃப் த ரூட். சோ ஆல்பா பிளஸ் ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு இங்க தெரியாது, இங்க காமனா எடுத்து அதெல்லாம் நமக்கு வேண்டாம், அப்படியே எடுத்துக்கலாம். ஆஃப்டர்வர்ட்ஸ் வி சப்ஸ்டிட் த ஆன்சர். நெக்ஸ்ட் யூ டேக் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் என்ன நமக்கு, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த ரூட்ஸ மறந்துடு, இதுதான் நமக்கு ரிட்டையர்டு ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ். ரெண்டே ப்ராடக்ட் பண்ணுறோம், ஆல்பா இன்டூ ஆல்பா ஸ்கொயர்.
So that is equal to alpha cube. So this is equal to alpha cube of data. அப்ப இந்த ஆல்பா கியூபினுடைய வேல்யூ நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்குது, ப்ராடக்ட் மைனஸ் 27 அப்படின்னு இருக்கு. இஸ் ஈக்வல் டு மைனஸ் 27. ஸோ ஆல்பா ஈக்வல் டு மைனஸ் 3, பிகாஸ் 3 × 3 × 3 27 கேன்சல் ரிட்டன் 3 × 3 × 3. அப்ப இங்க மைனஸ் 3 மைனஸ் வரப்போ 2 மைனஸ் பிளஸ் ஆயிடும், அப்போ 1 மைனஸ் இருக்கும். ஸோ ஆல்பா ஈக்வல் டு மைனஸ் 3. ப்ராடக்ட் ஆஃப் ரூட் இங்க மைனஸ் 27 இருக்கு. ஸோ இதை நம்ம மைனஸ் 27 ஈக்குவல் பண்றோம். ஸோ ஆல்பா வேல்யூ இப்ப தெரிஞ்சிச்சு. இப்ப இந்த ஆல்பா வேல்யூ எடுத்து நம்ம இந்த இடத்துல போடுறோம். இங்க சம்மாத்த ரூட் என்ன கொடுத்துருக்கு, மைனஸ் k/3. அதை நம்ம ரெடிய எழுதி வச்சிருக்கோம். சம்மாத்த ரூட் ஈக்குவல் டு இந்த இடத்துல k/3. இப்போ இந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா we know that k value. இப்ப ஆல்பா என்ன கொடுத்துருக்கு, மைனஸ் 3 பிளஸ் ரெண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணா எப்பவுமே அன்னோன் இந்த பக்கம் நோன் இந்த அந்த சைடு இருக்கும். ஸோ மைனஸ் k/3 இட் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் ஆல்பா ஸ்கொயர். ஆல்பா என்ன, மைனஸ் 3. ஆல்பா ஸ்கொயர் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 3. இது ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிரும். ஸோ பிளஸ் 9. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ மைனஸ் k/3 ஈக்குவல் டு 6. இந்த 3 எங்க போகணும், நியூமரேட்டருக்கு கொண்டு போகணும். ஸோ மைனஸ் கே, மைனஸ் கே ஈக்குவல் டு 18. தட் இஸ் கே ஈக்குவல் டு மைனஸ் 18. ஸோ ஆன்சர் கே ஈக்குவல் டு மைனஸ் 18. வி செக் த ஆன்சர். நவ் 10th சம் k equal to minus 10 is correct. Once again I tell you, alpha beta angle நம்ம question ல கொடுத்திருக்கிறதுனுடைய ரூட்ஸ். தென் பை த கண்டிஷன் நமக்கு என்ன கிடைச்சது, ஆல்பா ஆல்பா ஸ்கொயர். அதை வச்சுட்டு நம்ம சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிச்சு இந்த கேவோட வேல்யூ சப்ளை. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.